மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் வாயில் இரத்த காயத்துடன் பாகுபலி சுற்றி வருவதால் வனத்துறையினர் அதை கண்காணித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியிலிருந்து அடிக்கடி வனத்தை விட்டு வெளியேறும் பாகுபலி யானை அவ்வப்போது ஊருக்குள் உலவி வருகிறது. மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சமயபுரம், தாசம்பாளையம், குறும்பனூர், ஓடந்துறை உள்ளிட்ட மலையடிவார பகுதிகளில் அதிக அளவில் நடமாடி வந்த இந்த யானை இதுவரை பொதுமக்கள் யாரையும் தாக்கியதில்லை. இருப்பினும் விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை உண்டு சேதப்படுத்தி வருவதால் வனத்துறையினர் அடிக்கடி பாகுபலி யானையை வனப்பகுதிக்குள் விரட்டி விடுவது வாடிக்கையாக இருந்தது. இந்த நிலையில் நேற்றிரவு பாகுபலி யானை வனத்தை விட்டு வெளியேறிய போது அதன் வாய்ப்பகுதியில் காயம் ஏற்பட்டு இரத்த கசி இருந்ததை வனத்துறையினர் கண்டுபிடித்தனர். பின்னர் யானையை பின்தொடர்ந்த போது சட்டன நெல்லிமலை வனப்பகுதிக்குள் யானை மறைந்தது. இதுகுறித்து மாவட்ட வன உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் மேட்டுப்பாளையம் வனத்துறையினர் காயப்பட்ட பாகுபலி யானைக்கு சிகிச்சை அளிக்க தேடி வருகின்றனர். யானைகளுக்குள் ஏற்பட்ட மோதல் காரணமாக காயம் ஏற்பட்டதா அல்லது நாட்டுவடியை கடித்து காயம் ஏற்பட்டிருக்குமா என கண்டறிய வனத்துறையினர் யானையை தேடி வருகின்றனர்.